சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி நேரில் ஆஜராக புனே நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்துத்துவா சித்தாந்தவாதிகளை ராகுல்காந்தி அவதூறாக பேசியதாக சாவர்கரின் பேரன் புனே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ராகுல்காந்தி தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. இதனையடுத்து ராகுல்காந்தி ஆகஸ்ட் 19 தேதி நேரில் ஆஜராகுமாறு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அஷிஜெயின் உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் சென்னை அணியை வீழ்த்தி போபால் அணி அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது. ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் காலிறுதி சுற்றில் போபால் நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அணியும் சென்னை இந்தியன் பேங்க் அணியும் மோதின. அதில் 4-1 என்ற கோல் கணக்கில் போபால் நேஷனல் அணி வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது. இதனையடுத்து நடைபெற்ற அடுத்தடுத்த போட்டிகளில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், பெங்களூரு கனரா பேங்க் உள்ளிட்ட அணிகள் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன.